நண்பர்கள் வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து சந்திரசேகர். இப்போ வந்தவாசி விதை திருவிழாவில் இருக்கிறோம். நல்ல சிறப்பு முதல் முறையாக நடத்துகிறாங்க. நல்ல இளைஞர்கள் குழு மூத்தவங்க குழுவோடு சேர்ந்து நல்ல முன்னெடுப்போடு நடத்தியிருக்காங்க. விழாவோட இறுதி கட்டத்தில் இருக்கும். மக்களோட வருகை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்ல வரவேற்பாக இருந்தது. வந்தவாசியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடத்தியிருக்காங்க. பள்ளி வளாகமும் நல்ல இயற்கையான சூழலும், அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் அழைப்பு கொடுத்து வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் முன்னெடுத்ததில் பல விதை திருவாண்டதில் பல விதமான காய்கறி விதைகள் நெல் ரகங்கள் எல்லாமே வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு விதை செயற்பாடு கூட்டமைப்பு சார்பாக நம்ம ஒரு நூறுலேருந்து 200 வகையான காய்கறி விதைகளும் மரபு தானிய விதைகள் அப்புறம் உணவு வகைகளும் கொஞ்சம் காட்சி பற்றி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆடிப்பட்டத்துக்கு முக்கியமாக இந்த பருவமழையை எதிர்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம வீட்டு தேவைக்கு உணவு தேவை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க விதை பகிர்வும் விதை விற்பனையும் அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டத்தில் விதைக்கக்கூடிய கொடி காய்கறிகள் சுரக்காலேருந்து பூசணிக்காலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து 10-20 ரகங்கள் மேலே நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவரியில் மழை நம்பி குறைந்த மழை நீரை வச்சு விளையக்கூடிய நிறைய பீர்க்கன் ரகங்கள் நுரை பீர்க்கன் இருக்குது. அதிலே சுரை ரகங்களும் இருக்குது. கத்திரி ரகங்கள் தக்காளி ரகங்கள் வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ரகங்கள் நிறைய இந்த முறை மீட்டெடுத்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம். தக்காளியில் மட்டுமே 80-100 ரகம் இந்த முறை எடுத்திருக்காங்க நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயிலேயும் ஒரு 40-50 ரகங்கள் இருக்குது. நிறைய பூக்கள் ரகங்கள் வந்திருக்கு. இது நம்ம கூட்டமைப்பு சார்பு மட்டும் இல்லாமல் நிறைய உள்ளூர் விவசாயிகளும் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தையில் கூடிய விதைகளை உற்பத்தி பண்ணி அவங்களும் விற்பனை பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய உணவு பனை ஓலை பொருட்கள் கைவினைப் பொருட்கள் அதுமாரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்திருக்கு. வாய்ப்புள்ள நண்பர்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய இதுமாரி உள்ளூர் நிகழ்வு விதை திருவிழா இந்த ஆடி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் நிறைய விதை திருவிழாக்கள் நடக்க இருக்குது. அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான வீட்டு தேவைக்கான விதைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு மறுசூழ்ச்சி பண்ணுறதுக்கும் பகிர்றதுக்கும் அவசியம் போய் கலந்துக்கிட்டு நம்மளோட மரபு விதையை வாங்கி பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்மளோட இந்த விதையை காப்பாற்றி கைமாத்துறது தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை வரும் தலைமுறைக்கு வந்து உணவு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதனால் பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.